வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வளையல் மாலை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம். வளையல் மாலை நவராத்திரி ஸ்பெஷல். நான் 2 டசன் வளையல் எடுத்திருக்கேன். இதுதான் பொதுவாக அம்மனுக்கு யூஸ் பண்ணுற வளையல். ஒரு கண்டு நூல். இந்த நூல் கண்டுக்குள்ளே அப்படியே வளையலை விட்டு லெஃப்ட் ஹேண்டில் ஹோல்ட் பண்ணியிருக்க நூலோடு சேர்த்து 2 முடிச்சு போடுவேன். இந்த ப்ரொசீஜரை அப்படியே கண்டினியூ பண்ண போகிறேன். இதே ப்ரொசீஜர் தான். எதுக்காக இப்படி கட்டுறோன்னா, வளையல் மாலை நல்ல நெருக்கமாகவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கிறதுக்காக இந்த ப்ரொசீஜர் யூஸ் பண்ணுறேன். நார்மலாக பூ கட்டுற மாதிரி கட்டினா வளையல் மாலை இவ்வளோ அழகாக வராது. நூல் கண்டுக்குள்ளே விட்டு லெஃப்ட் ஹேண்டில் நீங்கள் வச்சுருக்க நூலோடையும் வளையலோடையும் அடுத்த வளையலும் நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கணும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டைட்டாக ஹோல்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ மாலை ரொம்ப அழகாக வரும். இந்த மாலையை அடுத்த வருஷம் உங்களோட நவராத்திரி பூஜை வரைக்கும் அம்மன் கழுத்தில் போட்டு வைக்கலாம். எதுவுமே ஆகாது. உடஞ்ச வளையல் இல்லாமல் ரொம்ப அழகாக எந்த விரிசல் எதுவும் இல்லாத வளையலாக பார்த்து எடுத்துக்கோங்க. பொதுவாக உடஞ்ச வளையல நம்ம பூஜைக்கு யூஸ் பண்ணுறதில்லை. வளையல் மாலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உடஞ்சிருக்கா இல்லையான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். இந்த ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி ஃபுல் மாலையும் கட்டி முடிக்க போகிறோம். நம்ம பார்க்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான், முன்னாடி வளையலோட அடுத்து சேர்க்குற வளையலுக்கும் நடுவில் எந்த கேப்பும் இல்லாமல் நூல் ஃபில் பண்ணியிருக்கான்றதை மட்டும் செக் பண்ணிக்கணும். அதே ப்ரொசீஜரை கண்டினியூ பண்ணுறேன். நூலை நல்லா டைட்டாக அதே மாதிரி கட்டிக்கிட்டே வரேன். இந்த ஸ்டேஜில் கை ஃபுல்லாக நம்மளுக்கு வளையல் ஆகிடும். இப்போ எப்படி பண்ணுறது அப்படின்னு ஒரு டவுட் வரும். என்ன பண்ண போகிறேன்னா, கீழே அப்படியே நான் கையில் வச்சுருக்க வளையலை வச்சிட போகிறேன். கீழே வச்சுட்டு எப்படி கட்டுறதுன்றதையும் இப்போ பார்க்கலாம். ஏன்னா கையில் மொத்தத்தையும் ஹோல்ட் பண்ணி வைக்க முடியாது. எங்கள் வீட்டில் இருக்கிற படத்துக்கு ஏற்ற மாதிரி, அம்மன் சிலைக்கு ஏற்ற மாதிரி நான் வளையல் எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் அம்மன் சிலை எப்படி இருக்குன்றதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வளையல் டிசைன் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கீழே வச்சாச்சு. இப்போது அதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுறோம். இது தான் நான் சொன்னேன், முன்னாடி இருக்கிற வளையல் எந்த காரணத்தை கொண்டும் லூஸ் ஆகிடக்கூடாது. கட்டுறோம். இந்த மாதிரி டைட்டாக இருக்கணும். கீழே வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இதே ப்ரொசீஜர் தான். 0.5 கீழே இருக்கிற எல்லாம் சமமாக டைட்டாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கணும். முடிஞ்சிருச்சு. ஸோ முடிஞ்சிருச்சு. இப்போ அவ்வளோதான். கடைசி முடிச்சு மட்டும் நம்ம நூலை கட் பண்ணதுக்கப்புறமா இன்னும் ஒரு சுற்று சுற்றிக்க போகிறோம். இப்போ இந்த நூலை வச்சு இன்னும் ஒரே ஒரு சுற்று சுற்றி டைட் பண்ணிக்கணும். அந்த கடைசி வளையல் நகராது அதுக்காக. ஸோ முன்னாடி இருக்கிற நூலையும் லாஸ்ட்டில் இருக்கிற நூலையும் பிடிச்சி தூக்கும்போது அழகான வளையல் மாலை ரெடி. இது வந்து ஒரே கலரில் பண்ணணும் இல்லை. கலர்ஸ் வந்து உங்களோட நவராத்திரி அலங்காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். இது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.